வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி காலையிலேயே ரிலீஸ் ஆயிடுச்சு, சரிங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேயே, ஆக்சுவலாக நைட் 12 மணிக்கே ரிலீஸ் ஆயிடுச்சு போல் இருக்கு. இந்த காலையில் ஓப்பன் பண்ணதுமே இருந்தது, சரிங்களா? தமிழில் இன்னும் ரிலீஸ் பண்ணல, இங்கிலீஷ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அப்ளிகேஷனுக்கு வந்து டேட் இன்றைக்கே கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இன்னையிலிருந்து அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் நாம் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் பேமெண்ட்டுக்கு வந்து 1 நாள் 2 நாள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேமெண்ட் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி 1 நாள் 2 நாள் லேட்டாக தள்ளி கொடுப்பாங்க. இந்த தடவை பேமெண்ட்டுக்கும் 23/3/2022 தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறவங்க இது வரைக்கும் இன்னும் ஆதார் கார்டு இணைக்கல, ஓடிஆர் பண்ணல அப்படிங்கிறவங்க எல்லாருமே பண்ணிடுங்க. ஓடிஆர் எப்படி புதுசாக எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதில் ஆதார் கார்டு ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலன்னா எப்படி லிங்க் பண்ணுறது, இது எல்லாமே அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன், சரிங்களா? இன்றைக்கே அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகிருச்சு, இன்னையிலிருந்தே நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்த மாதம் 23ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே மறந்துடாமல் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? கரெக்டாக 30 நாள் தான், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருக்கிறப்ப பார்த்து அப்ளை பண்ணிடுங்க, சரிங்களா? ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.